ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுடைய பிறப்புறுப்பில் இருக்கிற அந்த ஹேரை வந்து ரிமூவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை யார்கிட்ட கேட்கலான்னு கூட ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஆனால் நார்மலாக ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து எந்த மாதத்தில் வந்து இந்த ப்ரைவேட் பார்ட்டில் இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எந்த மாதத்தில் பண்ணணும், எப்படி நம்ம பண்ணணும், அதாவது க்ரீம் யூஸ் பண்ணலாமா அல்லது ட்ரிம்மர் வச்சு யூஸ் பண்ணலாமா, இல்லை நார்மலாக வந்து சேவர் வச்சு இந்த பிளேடு யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணலாமா, க்ரீம் யூஸ் பண்ணால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா, ப்ரெக்னன்சி டைமில் அல்லது ஹேர் ரிமூவே பண்ணலாட்டி கூட பரவாயில்லையா, இல்லை கம்பல்சரியாக ரிமூவ் பண்ணணுமாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுசாக பாருங்கள், அப்போ தான் அவங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். எதுக்காக ப்ரெக்னன்சி டைமில் வந்து அவங்களுடைய பிறப்புறுப்பு ஹேரை வந்து ரிமூவ் பண்ணணும்னா, ஒரு சிலருக்கு சி செக்ஷனாக இருக்கலாம், அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இப்போ சி செக்ஷன் பண்ணும் பொழுது பக்கத்துலேயே உங்களுடைய அடி வயிற்றில் தான் வந்து ஒரு சிலருக்கு வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஹேரில் இருக்கிற ஏதாவது பாக்டீரியா வந்து நோய்களை வந்து பரப்பாமல் இருக்கிறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற ஹேரை வந்து கம்பல்சரியாக ரிமூவ் பண்ணணும். அதுவே ஒரு சிலருக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தால் கூட குழந்தையோட தலை வெளியில் வர்றதுக்காக அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து சைட்லேயோ இல்லை நேராகவோ ஒரு கீரல் மாதிரி போடுவாங்க. இதை வந்து எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய ஹேர் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க, பண்ணவும் செஞ்சுருக்கணும். அதிகமான பெண்களுக்கு வந்து என்ன தோணுன்னா, இப்போ நான் வந்து க்ரீம் வச்சு யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாமா, இல்லை நார்மலாக ட்ரிம்மர் யூஸ் பண்ணி, இல்லை நார்மலாக அந்த பிளேடு யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாமான்னு கூட நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நார்மலாக நீங்கள் க்ரீம் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி ஹேரை ரிமூவ் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதை வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட அந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறது நம்ம பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட ப்ரெக்னன்சி டைமில் உங்களுடைய தோலோட சென்சிட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை விட உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அந்த க்ரீமில் இருக்கிற ஏதாவது ரசாயன பொருட்கள் கூட நம்மளுக்கு கூட ஏதாவது சம்டைம் ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி சரியாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் ஒரு அலர்ஜி மாதிரி கூட ஏற்படுத்தலாம். இல்லை எனக்கு இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பழக்கம், இந்த ட்ரிம்மர்லாம் யூஸ் பண்ணவே கிடையாதுன்னா நீங்கள் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கம்ஃபர்டபுளாக இருக்கோ ட்ரிம்மர் யூஸ் பண்ணலாம். ஸ்பீடை வந்து கம்மியாக பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போ ப்ரெக்னன்சி இப்போ தான் கன்சியூவ் ஆகிருக்கீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை விட ரொம்ப பெஸ்ட்டு வந்து நார்மலாக பழைய காலத்தில் இருந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க, நார்மலாக பிளேடு யூஸ் பண்ணுறது. அது வந்து அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ட்ரிம்மர் கூட கொஞ்சம் ஸ்பீடாக வரும். பிளேடு வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த இதுக்கு பண்ணுறோமோ நம்ம நல்லா பொறுமையாகவும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நிறைய பெண்களுக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், எந்த மாதத்தில் இருந்து இந்த ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும், எந்த மாதத்தில் கண்டிப்பாக தவிர்க்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலர் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதில் இருந்தே அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நார்மலாக எந்த மாதத்தில் இருந்து நம்ம பண்ணணும்னா, நீங்கள் எப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ நீங்கள் நார்மலாக ரிமூவ் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கணும்னா, உங்களுக்கு வந்து இப்போ டெலிவரி டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 7 நாளில் இருந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு டெலிவரி டேட் டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குன்னா அந்த 15 நாட்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே பண்ணால் கூட ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு சிலர் வந்து அந்த 15 நாட்கள் வந்து நீங்கள் பண்ணலாட்டி நீங்களாக பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அங்கே நர்ஸே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னா நர்ஸே எல்லாமே கிளீன் பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்ப கூச்சப்படுவாங்க, அவங்க போய் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஒரு 15 டேஸ் முன்னாடியே நீங்கள் பண்ணுறது நல்லது. என்ன காரணத்தினால 15 டேஸ்க்கு முன்னாடியே பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணும்போது ஏதாவது கீரலோ எல்லா ஏதாவது ரத்தப்போக்கு அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போது ஏதாவது காயங்களோ அந்த மாதிரி படும்போது அதில் இருந்து ஏதாவது தொற்றுக்கள் போய் குழந்தை அந்த கர்ப்பப்பை வாயை பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டெலிவரி அப்போ
அப்போது வந்து நீங்கள் இந்த சேவ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் எப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறீங்களோ அப்போலேருந்து டெலிவரி ஆக ஒரு 15 days வரைக்குமே நீங்கள் பண்ணுறது ரொம்பவே சேஃபானது. எதுக்காக கண்டிப்பாக ப்ரெக்னன்சி மந்த்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணணும், அதாவது ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணணுங்க என்ன காரணங்கிறதே நம்ம இப்போ பார்த்துடலாம். நார்மலாகவே ஹேரில் வந்து அதிகமான பாக்டீரியாவும் இருக்கும், அது நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். இப்போ நம்ம ஓரளவு ஹேர் இருந்ததுன்னா அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப அதிகமாக ஹேர் இருக்கும் பொழுது அங்கே ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். அதுவே ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்பட்டால் கூட அந்த வெள்ளைப்படுதலும் அந்த ஹேரில் வந்து இருக்கிற மாதிரி, ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி, இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இப்போ பிரசவம் நடக்கும் பொழுதோ இல்லை உங்களுக்கு ஏதாவது லைட்டான ப்ளீடிங் ஏற்படும் பொழுதோ உங்கள் அந்த ஹேர்லேயும் வந்து இந்த ப்ளீடிங் வந்து போய் பட்டு அது ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நோய் தொற்று வந்து இதனாலேயும் உருவாகலாம். அதனால தான் ப்ரெக்னென்சி உமன்ஸ் வந்து நார்மலாக இந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பகுதியில் வந்து ஹேர் இருக்கும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும்போது குழந்தையோட தலை வந்து வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும் பொழுது உங்களுக்கு சுற்றி முடி இருக்கும் பொழுது அதில் ஏதாவது தொற்று இருந்தால் கூட குழந்தை கரெக்டாக வெளியில் வர நேரத்தில் அதில் இருந்து தொற்று வந்து குழந்தைக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நார்மலாக இப்போ நீங்கள் பண்ணும் பொழுது எதுவுமே தெரியாது. ஒரு சிலர் வந்து ஹேர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து பெயின் வந்துடும். அந்த நேரத்தில் வலியோட வந்து இன்னொருத்தவங்க, அதாவது அங்கே இருக்கிற நர்ஸோ அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸோ யாராவது பண்ணும் பொழுது அவங்களால வலியும் தாங்க முடியாது, இப்படி இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொறுமையும் இருக்காது. அதுவே நீங்கள் வந்து ஒரு 15 days முன்னாடியே நீங்கள் பண்ணும்போது அந்தளவு ஹேர் வந்து ஒரு 15 days க்ரோத் இருக்காது. அப்படியே நீங்கள் பண்ணால் கூட ஈஸியாகவே வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்களாக பண்ணும்போது எப்படி பண்ணணும், எந்த பொருளை யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணாடி பார்த்து பண்ணுறது நல்லாவே சேஃபானது. ரொம்ப சேஃபான பொசிஷனில் உட்காந்துட்டு ஹேரை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப அடியோ கீரலோ அப்படி பட்டுருச்சுன்னா உங்களுக்கு காயங்கள் ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்குன்னு நம்ம தனியாக ஆயில்மெண்ட் மெடிசன்ஸ் மாதிரி எடுக்க வேண்டியிருக்கு. இல்லை என்னால் முடியவே இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணி ஏதாவது காயங்களை வந்து ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் பண்ணினாலும் பண்ணலாட்டியும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் கண்டிப்பாக ஹேர் வந்து அங்கே ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, சிஸ்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து வயிற்று பகுதியில் இருந்து அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் இருக்கிற ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு தான் அவங்களுக்கு மேபி சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து தான் அவங்க ரூம்குள்ளேயே அலோ பண்ணுவாங்க. அதனால தான் வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து முன்னாடியே வந்து ட்ரிம் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆனால் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி பிறப்புறுப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணும் பொழுது நார்மலாக வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்ன காரணம்னா, நீங்கள் அதிகமாக சோப்போ க்ரீமோ வேறு ஏதாவது ஃபேஸ் வாஷா அந்த மாதிரி ஏதோ ஒரு இது நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற pH-உம் பிறப்புறுப்பில் இருக்கிற பாக்டீரியாவோட pH-ஓட அளவும் ரொம்ப மாறுபடும். அதனால் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் பொழுது அது வந்து கில்லாயிடும். அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த பாக்டீரியா கில்லாகும்போது வெளியிலேருந்து வர யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், சீக்கிரமே நம்மளுக்கு அதிகமான இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விடும். இந்த பாக்டீரியா தான் நம்ம அந்த பகுதியை வந்து ஈஸியாக ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற பாக்டீரியா. அதை வந்து நம்ம அழிக்கும் பொழுது நம்மளுக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.